அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிகளை குறித்து தான், முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்க போகிறாங்க, ஸோ வந்து இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ்னால் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் வந்து நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வந்து சொல்லி உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து உத்தரவு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கூட்டுறவு சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது. ஸோ இதனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு 1,250 வேகன்சி வந்து இதில் வந்து அதிகரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் எங்களுக்கு உங்களுக்கு வந்து பதிவு உரிமையான வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.